அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி சிவராமன் தலைவர் பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி காலை வணக்கம். இன்று தேதி 31/1/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து சசிகலா நடராஜன் பெங்களூர் வந்து பரப்பனஹார அக்ரஹாரம் சிறையிலிருந்து சில தினங்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டார். இன்று விக்டோரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார், சென்னை வர உள்ளார். இவரை வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் வரவேற்பதற்கு ஏராளமான அன்பர்கள், நண்பர்கள், அவருடைய தொண்டர்கள் வரவேற்க தயாராக உள்ளனர். லட்சக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்க தயாராக உள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அவர் சென்னை வருகிறார். இன்றைக்கி வந்து கூவத்தூர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அன்றைய தினத்தில் அதற்கு முன்பு ஓபிஎஸ் தர்ம யுத்தம் என்று ஆரம்பித்து சசிகலாவிடமிருந்து பிரிந்து விட்டார். அவருடன் இருந்தவர் கேபி முனுசாமி, டாக்டர் மைத்ரேயன் போன்ற பல்வேறு நபர்கள் இருந்தார்கள். அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இல்லாத நிலையில் சசிகலா 4 ஆண்டுகள் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையில் யாரை முதல்வராக்குவது என்ற ஒரு பிரச்சனை எழுந்தது. இந்நிலையில் தனக்கு அந்த அமைச்சர் முதலமைச்சர் பதவி வேண்டும் என்ற நோக்கத்துடன் சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வீடியோ இன்றளவும் தமிழகத்தில் 4 ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் உலா வருகின்றது, இதை எல்லோரும் அறிவர். ஆகவே அன்று 4 ஆண்டுகளுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்தின் முதல்வர் ஆக்கியது இந்த சசிகலா நடராஜன் தான் என்பதை இந்த உலகமே அறியும். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவருக்கு ஆளுமை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எடப்பாடி முதல்வராக்கப்பட்டார். இதை செய்தது சசிகலா நடராஜன் என்பதுதான் உண்மை. இந்நிலையில் 4 ஆண்டுகளுள் தனக்கு ஏதோ ஆளுமை மிகுந்து வளர்ந்து விட்டது, ஜெயலலிதாவையும் தாண்டி தான் ஆளுமை செலுத்த முடியும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி உள்ளார். உண்மையாகவே அவருக்கு ஆளுமை இருந்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜாதிகளுக்கும் அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இருந்தால் நமக்கு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பதில் எந்தவித தயக்கமும் இருக்க முடியாது. இருப்பினும் இவருக்கு அந்த ஆளுமை இல்லை. கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் இவரது, அது கூட ஆளுமை என்று சொல்ல முடியாது, அங்கும் 100% கவுண்டர்களின் வாக்குகளை, இவருடைய சமுதாயத்தின் வாக்குகளை இவர் கண்டிப்பாக பெற்றுவிட முடியாது. சேலத்திலே கூட எடப்பாடி தொகுதியில் வன்னியர் மிகுந்த பகுதியில் இவர் நிச்சயமாக வரும் தேர்தலில் வென்று விடுவாரா என்று சொல்வது கடினம்தான். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் தொடருமா, விஜயகாந்தின் கட்சி தொடருமா என்பதெல்லாம் இன்று பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் யாருடன் கூட்டணி என்று தீர்மானமாகாத நிலையில் பிஜேபியுடன் கூட்டணி என்று அதிமுக தன்னிச்சையாக அறிவித்தது ஒரு அரசு விழாவில். இருந்துட்டு போட்டோம், நேற்று வந்த சென்னைக்கு வந்த ஜேபி நட்டா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவரும் கூட சொல்லியுள்ளார் அதிமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது என்று. இந்நிலையில் சசிகலா நடராஜன் பெங்களூரிலிருந்து சென்னை வரும்போது கண்டிப்பாக அவர் அதிமுக அலுவலகத்தில் நுழைய முடியும். பொதுச்செயலாளர் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவர் நுழையக்கூடும். இவரை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது இவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கோ இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு திராணி உண்டா? அப்படி வந்து சசிகலா மீது அவருடைய ஆதரவாளர்கள் மீது
தீர்மானமான தீர்ச்சியான நடவடிக்கை எடுத்து தன்னுடைய ஆளுமையை எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பவர் நிரூபித்தால் அவரை பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் அப்படி இவரால் செய்ய முடியுமா என்பது பெரிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் உள்ளது. இவரால் அதை செய்ய முடியாது. இவரை முதல்வராக்கியது சசிகலா தான். சசிகலாவின் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்ட அந்த ஃபோட்டோ, அந்த வீடியோ, அதாவது அன்றைக்கி வந்து திண்டுக்கல் சீனிவாசன் தயங்கி நின்று பயந்து எழுந்து கொள்கிறார் அந்த வீடியோவை எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம், இன்றைக்கும் பார்க்குறோம். இப்படி வந்து அப்பட்டமான உண்மை இப்படி உள்ளபோது சசிகலா மீது நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யும் திராணி எடப்பாடிக்கு உண்டா என்பதுதான் எமது கேள்வி. அப்படி செய்தால் இவர் ஆளுமை மிக்கவர் என்ற தமிழ்நாடே இவரை பாராட்டும். ஒரு நிகழ்ச்சியை நான் உங்கள் முன் விவரிக்க உள்ளேன். எம்ஜிஆர் மறைந்த தினத்தன்று ஜெயலலிதாவை அந்த எம்ஜிஆரின் உடல் வைத்த அந்த வண்டியில் வாகனத்தில் கூட ஏற்ற அனுமதிக்கவில்லை. அன்று திமுகவினர் ஜெயலலிதாவை கொல்லவும் கூட சதி செய்தனர். இந்நிலையில் அன்று இந்த ஜெயலலிதாவை முழுவதுமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து 1991 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று முதல்வர் சிம்மாசனத்தில் அவரை அமர்வித்தவர் சசிகலா குடும்பத்தினர்தான் என்று சொல்வதில் உண்மை உள்ளது. நான் வந்து சசிகலா குடும்பத்துக்கோ சசிகலாவிற்கோ ஜெயலலிதாவிற்கோ யாருக்கும் ஆதரவு என்று நான் சொல்லவில்லை. நடந்த உண்மையை சொல்கிறேன். இதுதான் நடந்தது. ஜெயலலிதாவை அன்று காப்பாற்றியது சசிகலா குடும்பத்தினர்தான். அதற்காக ஜெயலலிதா பின்னர் இவர்களுக்கு பெரியதொரு விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. எதனால் வந்து சசிகலா ஜெயிலுக்கு சென்றார், எதனால் வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது, தாக்கல் செய்யப்பட்டது என்பதையெல்லாம் இந்த நாடே அறியும். இன்றுள்ள நிலையில் அதே நிலைமை இன்றும் எம்ஜிஆர் இறந்த அன்று என்ன நிகழ்வு நடந்ததோ அது இன்றும் நடக்க வாய்ப்பு உள்ளது என்றே நான் சொல்வேன். சசிகலா பெரியதொரு கும்பலுடன் வந்து அவர் இன்றும் அதிமுகவின் பொதுச்செயலாளராகத்தான் உள்ளார் என்று அவர் சொல்கிறார். இது பற்றிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உள்ளது. இப்போ வந்து 4 ஆண்டுகளாக முதல்வராக உள்ள எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய சமயம் இப்பொழுது வந்துவிட்டது. இப்போ வந்து இப்போதுள்ள அதிமுகவின் பொதுக்குழு நிலைக்குழு எல்லாம் கூட்டப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் எல்லாம் ஏற்படுத்தி பொதுச் செயலாளர் என்ற பதவி இனி யாருக்கும் கிடையாது என்றெல்லாம் பிரகடனப்படுத்தி எல்லாம் செஞ்சிட்டாங்க. இந்நிலையில் நான் தான் முதல்வர், நான் தான் துணை ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் என்றெல்லாம் சொல்லி சசிகலாவின் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்யும் அளவிற்கு இந்த தமிழக அரசிற்கு எடப்பாடியின் அரசிற்கு திராணி உண்டா என்பதுதான் கேள்வி. இதை இவர்கள் செய்தால் கண்டிப்பாக எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபிப்பார். எனக்கு என்ன சந்தேகம், இந்த ஆளுமையை எடப்பாடி நிரூபிக்க முடியாது. ஒரு என்ன தெரிஞ்சாலும் ஒரு நன்றி கடன் உண்டு. அவர் சசிகலா காலில் விழுந்து என்னது இது, அந்த படம் ஒரு தமிழகத்தின் முதல்வராக உள்ள முதல்வர் பதவி யார் கொடுத்தது, உங்களை முதல்வரில் பதவியில் யார் அமர்த்தியது, இதுக்கெல்லாம் கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிங்க. எடப்பாடியாரே நீங்களே பதில் கூறிக்கொள்ளுங்கள். உங்களை அந்த நாற்காலியில் அமர்த்தியது சசிகலா என்ற ஒரு நபர்தான். அவரை கைது செய்யும் திராணி உங்களுக்கு உண்டா? கண்டிப்பாக சசிகலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் உள்ளே நுழைவார், அவரது சகாக்களுடன் தொண்டர்களுடன் நுழைவார். நான் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் என்று கட்சியை எடுத்துக்கொள்ள முயல்வார். இதையெல்லாம் தடுக்கும் சக்தி உங்களுக்கு உண்டா? உங்களிடமிருந்து எத்தனை பேர்கள், எத்தனை அமைச்சர்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் உங்களை விட்டொழித்து சசிகலாவுடன் இணைவார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இன்னைக்கு என்னவோ போயிட்டு 100% கட்சியில் இடமில்லை. கே பி முனுசாமி ஊரெல்லாம் போய் கொக்கரிக்கிறாரு. அந்த சி வி சண்முகம்
அன்னைக்கு வந்து சசிகலாவை ஆதரித்தவர் தான் கோகுல இந்திரா வளர்மதி எல்லாம். இவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க, என்ன நடக்க போகிறது? நானும் பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன். சசிகலாவை நீங்கள் கைது செய்ய முடியாது, அவர் மீது எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்க முடியாது. ஒன்று செய்யலாம், நீங்கள் ஒரு சமரசமாக பேசி அமமுக அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களது கட்சி பிழைக்கும். அல்லது வரும் தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடியும் அவரது சகாக்களும் தொண்டர்களும் தோல்வி அடைவார்கள். மீண்டும் எடப்பாடி முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகவே முடியாது என்று நான் சபிக்கவில்லை. இதுதான் நடக்க போகிறது. இது ஜோசியமும் இல்லை. தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடிக்கு என்ன ஆதரவு? கவுண்டர்கள் ஆதரவு கொங்கு மண்டலத்தில் முழுதும் உங்களுக்கு கிடைக்குமா? நீங்களே நோண்டி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்காது. தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் உங்களுக்கு கிடைக்குமா? இந்த கடலூர் வன்னியர் மிகுந்த பகுதி, தர்மபுரி, சேலம் உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய தோல்வி உறுதி. ஆனால் நான் சொல்வது போல் சசிகலா மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து நாங்கள் தான் அதிமுக என்று ஆணித்தரமாக பேசி நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் உங்களது ஆளுமை வேண்டுமென்றால் நிரூபிக்கப்படலாம், ஆனால் தேர்தலில் உங்களுடைய ஆளுமை வெற்றியடையாது என்றே நான் கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். மன்னார்குடி சிவராமன், தலைவர், பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி. நன்றி, வணக்கம்.